ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அறியும் நானும். இன்னைக்கு அறியும் நானும்ல வந்து ஒரு பேசிக்கான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோங்க. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், அதே சமயத்துல குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து எனக்கு இப்படித்தாங்க வந்திருந்தது, நல்லா சாஃப்டா இருந்தது. சோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்திரலாம். அதுக்கு வந்து 4 முட்டை, 3/4 கப் வந்து மைதா, 1/2 கப் வந்து சுகர், அப்புறம் 1/2 கப் கொக்கோ பவுடர், இதெல்லாம் தாங்க தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை உடைக்கணும். அதில் வந்து ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட்டை மட்டும்தான் பீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் அலங்காப்பில் இந்த எல்லோ தனியாக ஒயிட் தனியாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 4 முட்டையிலையுமே நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் முட்டை உடைச்சப்பவே அது டொப்புன்னு எல்லோட சேர்ந்து உளுந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த மாதிரி பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோ தனியாக இருக்குது, ஒயிட் தனியாக இருக்குது, மொத்தம் 4 முட்டை போட்டிருக்கேங்க. இப்போ இதை வந்து நல்லா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஊரில் இருக்கப்போ ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா $600 என்னமோ தான், அமேசானில் தான் வாங்கினேன். நான் வேணால் அந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஒன் டைம் நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே போதும், அது நம்ம எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கேக் செய்கிறப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தயிர் மோர் அரைக்கிறதுக்கு, வெண்ணெய் எடுக்கிறதுக்கு எல்லாம் கூட இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ அதில் வந்து நம்ம 1/2 கப் சுகர் இருக்குல்லங்க, இப்போ அந்த எக்கு வந்து கொஞ்சம் கலர் மாறுற அந்த ஸ்டேஜில் அந்த 1/2 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இதை பவுடர் பண்ண சுகர் இல்லைங்க, கிரானுலேட்டட் சுகர் தான். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பவுமே நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் மிக்சர் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ வந்து அது கூட எல்லோவையும் சேர்த்தி நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா அந்த ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எல்லோ ஒன்றா ஆட் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்தி இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் அந்த 3/4 கப் மைதா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா புருடு மாதிரி இருக்கும், அதனால் நம்ம சலிச்சு எடுத்துட்டோம்னா அது வந்து அந்த புருடு அதை எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லாயிருக்கும் அதுக்காகங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சலிச்சதுக்கப்புறமா இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதிரன் ரொம்ப நாளாக என்கிட்ட கேக் கேட்டே இருந்தான், ஸோ அதனால தான் செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சேன். அதுக்கப்புறமா ஒரு நீங்கள் டின்னோ பேக்கிங் ட்ரேயோ அதை எடுத்துட்டு அதில் வந்து இதை பேட்டரை ஊற்றிடுங்க. பட்டர் ஷீட் இருந்தால் அதை போட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே ஒரு லேயர் பட்டரை தடவிட்டு நீங்கள் இதை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம நல்லா சமம் பண்ணி விட்டுட்டு வச்சிடலாம், பேக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக ஹார்ட் ஷேப்பில் அந்த கேமரா லைட்டுக்கு அப்படி தெரிஞ்சுது, பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அவனில் வச்சு பேக் பண்ணியாச்சுங்க. நான் 350 டிகிரி ஃபாரன்ஹீட், இல்லை செல்சியஸ்னா 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வச்சேன். நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கொஞ்சம் நல்லாவே உப்பி வந்திருந்தது. ஸோ டாப்பை மட்டும் நான் லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து 3 லேயர்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 3 லேயர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து க்ரீம் எல்லாம் வச்சு அதில் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அது பார்த்தாலே இந்த டெக்ஸ்சர் தெரியும், நல்லா அந்த ஸ்பாஞ்சியாக இருக்கிறது. இப்போ இதுக்கு வந்து நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக் அளவுக்கு நான் வந்து 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம எடுத்தால் தான் நல்லா அந்த ஃபோம் மாதிரி வரும். இப்போ இதை வந்து நல்லா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பவுடர் சுகர் 1/3 ஸ்பூன் தாங்கன்னு ஆட் பண்ணேன்.
ஆல்ரெடி இதுலேயே ஸ்வீட்னஸ் இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பவுடர் சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணேன். இது ஒரு அளவுக்கு ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு பீட் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வந்தாலே உங்களுக்கு போதும். இப்போ இந்த சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், பவுடர் சுகர். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் போல் இது கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாக்லேட் டெக்ஸ்சர் அதில் கிடைக்கும், அந்த டேஸ்ட் கிடைக்கும். இதையும் போட்டு நல்லா பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த க்ரீம் அப்படியே சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மூணாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒவ்வொன்றிலையாக ஃபஸ்ட்டு சுகர் சிரப் நான் வந்து கலக்கி வச்சுருக்கேங்க. எவ்வளோ ஸ்பூன் சுகர் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நல்ல சுகர் சிரப்பை வந்து நம்ம எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லேயர் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சிடலாம். சுகர் சிரப் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா அந்த விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர், விப்பிங் க்ரீம். ஸோ இதே போல் நம்ம எல்லாத்துக்கும் வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக மேலே சாக்கோ சிப்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு இந்த மாதிரியெல்லாம் போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சாக்கோ சிப்ஸ் வந்து மேலே ஃபுல்லாக தூவி விட்டுக்கிட்டேன். இல்லை நீங்கள் வந்து நாசல் வச்சு டெக்கரேட் கூட பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஓவரால் கேக் இப்படித்தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ்லேயும் ரொம்ப நல்லா இருந்தது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி காமிச்சிட்றேன். இதை வந்து நீங்கள் 2 லேயர்ஸ் அப்படியா கூட பண்ணலாம். 3 லேயர்ஸ்னு இருக்கப்போ நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா சாஃப்டாக இருந்தது, நம்ம அந்த சுகர் சிரப் அதெல்லாம் ஆட் பண்ணதுக்குமே இனிமேல் நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பேசிக் ஸ்பாஞ்ச் கேக்கில் சாக்லேட் கேக்கில் நம்ம க்ரீம் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.